ஏஎன் மல்டி கிரியேஷன்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் பாபாவின் அருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய பிரார்த்திக்கிறேன். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். நமது சேனலில் பாபாவின் மகத்துவங்கள், அற்புதங்கள், பொன்மொழிகள் ஆகியவை பதிவிட்டிருக்கிறோம். அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. அதை பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாய்பாபா தன் பக்தர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிடுவதில்லை என்பதற்கு சான்றாக அவர் நிகழ்த்திய பல அற்புதங்கள் உள்ளன. அப்படி ஒரு அற்புதத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பூர்வ ஜென்ம புண்ணியத்துடன் மகான்களின் கருணையும் மகான்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் இருந்தால்தான் நமக்கு மகான்களின் தரிசனமும் ஆசிகளும் கிடைக்கும். அப்படி பூர்வ ஜென்ம புண்ணியம் பெற்றிருந்த பக்தர் ஒருவரை பாபா தம்மிடம் எப்படி அழைத்து கொண்டார் என்பதை பார்ப்போம். காகாஜி என்பவர் வாணி என்ற ஊரில் உள்ள சப்தஸ்ரீங்கி கோயிலில் பூசாரியாக இருந்தார். அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட பல சோதனைகளால் மனமிழந்து அமைதியில்லாமல் இருந்தார். தனக்கு மனநிம்மதி அருளும்படி சப்தஸ்ரீங்கியிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தார். அவரிடம் இரக்கம் கொண்ட சப்தஸ்ரீங்கி தேவி ஒரு நாள் இரவு அவருடைய கனவில் தோன்றி பாபாவிடம் சென்று அவரை வணங்கினால் அமைதி கிட்டும் என்று கூறி மறைந்தாள். அதுவரை பாபாவை பற்றி எதுவும் அறியாத காகாஜி சப்தஸ்ரீங்கி பாபா என்று குறிப்பிட்டது திரையம்பகேஸ்வரில் இருக்கும் சிவபெருமான் என்று நினைத்து திரையம்பகேஸ்வரர் புறப்பட்டு சென்று அங்கே 10 நாட்கள் தங்கினார். எனினும் அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை. இதனால் மேலும் வருத்தமடைந்த காகாஜி மீண்டும் தனது சொந்த ஊரான வாணிக்கே திரும்பி தன் தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்தார். அவர் மேல் கருணை கொண்ட சப்தஸ்ரீங்கி மீண்டும் அவர் கனவில் தோன்றி தான் பாபா என்று குறிப்பிட்டது ஷீரடியில் வசிக்கும் பாபாவைத்தான் என்று கூறினாள். காகாஜிக்கு ஷீரடிக்கு சென்று பாபாவை தரிசிப்பது எப்படி என்று தெரியவில்லை. ஆனால் எப்படியும் ஷீரடிக்கு செல்ல வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருந்தார். அதே தருணத்தில் ஷீரடியில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. பாபாவின் தீவிர பக்தர் ஷாமா அவருடைய சகோதரர் ஒருவர் ஜோதிடரை பார்த்து தங்களின் குடும்ப கஷ்டங்களுக்கான காரணத்தை கேட்டார். ஜோதிடர் குலதெய்வத்துக்கு வேண்டிக் கொண்ட பிரார்த்தனையை செலுத்தாத காரணத்தால் தான் அடுக்கடுக்காக கஷ்டங்கள் வருகின்றன என்று தெரிவித்தார். அப்போதுதான் அவருக்கு ஓர் உண்மை தெரிய வந்தது. ஷாமாவின் தாயார் ஷாமா சிறு குழந்தையாக இருந்தபோது ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டார். ஆனால் ஷாமாவின் தாயார் தன் குலதெய்வமான சப்தஸ்ரீங்கியிடம் வேண்டிக் கொண்டார். ஷாமாவும் குணமடைந்தார். ஆனால் அவருடைய தாய் வேண்டுதலை நிறைவேற்றவில்லை. சில வருடங்களுக்கு பிறகு ஒருமுறை ஷாமாவின் தாயாருக்கு மார்பில் படர்த்தாமரை வந்து மார்பு முழுவதும் பரவிவிட்டது. அப்போதும் அவள் தன்னுடைய படர்த்தாமரை மறைந்துவிட்டால் ஒரு ஜோடி வெள்ளியிலான தனங்களை செய்து சமர்ப்பிப்பதாக பிரார்த்தித்துக் கொண்டாள். அந்த பிரார்த்தனையையும் அவள் நிறைவேற்றவில்லை. தனது இறுதி நாள்களில் மரணப்படுக்கையில் இருக்கும்போது சப்தஸ்ரீங்கிக்கு தான் செய்து கொண்ட வேண்டுதல்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சத்தியம் வாங்கிக் கொண்டார். காலப்போக்கில் ஷாமா அதை மறந்துவிட்டார். சகோதரரிடம் ஜோதிடர் சொன்னதை பற்றி கேட்டு தெரிந்து கொண்ட ஷாமா தனது தாய்க்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடிவு செய்தார். ஒரு ஜோடி வெள்ளி தனங்களை வாங்கிக் கொண்டு அனைத்து கடவுளரின் வடிவமாக திகழும் பாபாவிடம் சென்றார். ஆனால் பாபா இந்த விஷயத்தில் மிகவும் கண்டிப்பாக இருந்தார். அவர் ஷாமாவை உடனே வாணிக்கு சென்று சப்தஸ்ரீங்கி தாயாரை வணங்கிவிட்டு வரும்படி ஆணையிட்டார். பாபாவின் வார்த்தையை மீறாத ஷாமாவும் உடனே புறப்பட்டு சப்தஸ்ரீங்கி கோயில் அமைந்திருந்த ஊரான வாணிக்கு சென்றார். இங்கே ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மகான்களின் வார்த்தைகள் பல்வேறு அர்த்தங்களை கொண்டது. சாதாரண மனிதர்கள் அவற்றை புரிந்து கொள்வது கடினம். அப்படித்தான் தம்முடைய பக்தரான ஷாமாவை வாணிக்கு செல்லும்படி பாபா கூறியதிலும் அர்த்தம் இருந்தது. ஆம், பாபாவின் தரிசனத்தை பெற ஏங்கியிருந்த காகாஜியின் விருப்பத்தை நிறைவேற்றவும் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் தான் பாபா இந்த அற்புதத்தை நிகழ்த்தினார். ஷாமா சப்தஸ்ரீங்கி ஆலயத்திற்கு சென்று வழிபட்டார். தன் தாயாரின் வேண்டுதலையும் நிறைவேற்றினார்.
பிறகு அங்கே பூசாரியாக இருந்த காக்காஜியிடம் தன் தெய்வமான பாபாவை பற்றி கூறினார். இதை கேட்ட காக்காஜியின் மனம் பரவசம் அடைந்தது. சப்தஸ்ரீங்கி பாபா என்று குறிப்பிட்டது ஷாமா சொல்லும் சீரடி பாபாவைத்தான் என்பதை புரிந்து கொண்டார். உடனே அவர் ஷாமாவுடன் சீரடிக்கு புறப்பட்டு சென்றார். சீரடிக்கு வந்து காக்காஜி துவாரகா மாய்க்கு சென்று பாபாவை மனம் குளிர தரிசித்தார். பாபாவை தரிசித்தவுடன் அமைதி இல்லாமல் இருந்த அவரின் மனம் உடனே அமைதியடைந்தது. அவர் பாபாவிடம் எதுவும் பேசவில்லை, பாபாவும் அவரிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆனாலும் அவரை தரிசித்த அந்த நொடியிலேயே காக்காஜி ஒருவித பரவச நிலையை உணர்ந்தார். அந்த நொடியில் அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவர் தான் தினமும் வழிபட்ட சப்தஸ்ரீங்கி தேவிக்கு மனதார நன்றி கூறிவிட்டு அன்று முதல் பாபாவின் தீவிர பக்தராக மாறினார். இவ்வாறு பாபா எப்போது தன் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க திருவுள்ளம் கொள்கிறாரோ அப்போதே தன் பக்தர் எங்கிருந்தாலும் அவரை தன்னிடம் அழைத்து கொண்டு அவர்களுக்கு அருள் புரிகிறார். எல்லையற்றது பாபாவின் கருணை. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். நன்றி.